வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நேற்று வந்து கேட்டிருந்தோம், கர்த்தர் எங்கே இருந்து அக்னியின் நடுவில் இருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. இதுக்கு வந்து மிக மிக சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரேப்லேருந்து கர்த்தர் ஓரேபிலே அக்னியின் நடுவில் இருந்து உங்களோடைய பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஸோ கடவுள் வந்து அவர் வந்து இந்த உருவத்தில் தான் இருக்காரு, இப்படி தான் இருக்காரு அப்படின்றத நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஸோ பிதாவாகிய தேவனை நாம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இல்லை குமாரனாகிய கடவுள் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசுவானவர் சொல்கிறாரு. ஸோ வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே கிட்ட வந்து முள்செடியிலேருந்து பேசுகிறாரு, மலையிலேருந்து பேசுகிறாரு, சத்தத்தின் மூலமாக பேசுகிறாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு புரிதலை கொடுக்கின்ற ஒரு வசனம். நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கினேன் அப்படின்னா, கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அவர் உருவமற்ற கடவுளாக இருக்கிறார். அவருக்கு இப்படி தான் இருக்குது உருவம் அப்படி கிடையாது. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வாங்க நம்ம வந்து இந்த நாளுக்குரிய கேள்வி பார்க்கலாமா. இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் வந்து ஒரு இடத்துல இருக்குது. அந்த வசனத்தை நான் எடுத்துருக்கிறேன். அந்த வசனத்தை யார் சொன்னது அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கேள்வி நான் வாசிக்கிட்டோமா. நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். யார் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுலை போல நிறைய பேர் வந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து நிருப பாடத்திலிருந்து நான் இந்த கேள்வி எடுத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. கொரிந்தியருக்கு எழுதுறாரு, பிலிப்பியருக்கு எழுதுறாரு, எபேசியருக்கு எழுதுறாரு. அதே போல் வந்து மற்ற சீஷர்களும் நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க. அதுபோல் இது வந்து ஒரு நிருபம். இவர் வந்து நிருபங்களை எழுதும்போது சொல்கிறாரு, கடவுள் வந்து சீக்கிரம் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் வந்து அவருடைய பொறுமையை வந்து ரட்சிப்புன்னு நீங்கள் நினைக்கணும். அவர் வந்து டிலே பண்ணுறாருன்னு யோசிக்காதீங்க அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது இந்த விஷயத்தை அப்போஸ்தலன் ஆகிய பவுலை பற்றியும் சொல்கிறாரு. அதுதான் இந்த வசனம். ஆனால் அவர் சொன்னது யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். புதிய பாட்டில் இருக்குது, நிருப பாடத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை சொன்னது யாருன்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கேள்வியை ஒரு முறை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். யார் சொன்னது? ஸோ ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமையட்டும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் கடவுள் சந்திப்பார். உங்களை நான் என்னுடைய ஜபத்திலே நினைத்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்வை வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.